விடியோவில் போது முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏபி ஏஷன். நீங்கள் வந்துருக்குது எஸ்ஏபி ஆஷ் கேமிங் வால் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்க்ராஃப்ட் தான். ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு வீடியோ போடுறதில். அதனால தான், அதாவது நான் எனக்கு அல்ட்ராசவுண்ட் முதல்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கோம். அதாவது என்னுடைய எல்லா டேட்டாவும் கரெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னா மறுபடியும் அப்படி இருந்துச்சு. ஒரு முறை எப்படியோ நான் ப்ளே பண்ணி சரிப்பட்டேன். இன்னொரு முறை நடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, அதனால் பண்ண முடியல. அதான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல. ஸோ இன்றைக்கான நம்ம மைன்க்ராஃப்ட் வீடியோவில் உங்களுக்கு மைன்க்ராஃப்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு எபிசோடாக போட்டு பாதியிலே விட்டுடுவோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி விடவே மாட்டோம். எல்லாமே இந்த கேம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கேமே போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் ஏ டு ஜெட் சொல்லலாம். வாங்க முதல்ல நம்ம வந்து முதல் படியாக ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணோம். அந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன இருக்குது, எது எதை கொல்லணும், அதெல்லாம் சொல்லணும். ஓகே, நம்ம முதல்ல வேர்ல்டு க்ரியேட் பண்ணினா, நம்ம வேர்ல்டு பேர் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு கண்ட்ரி நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். என்னென்னா, ஜப்பானே வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜப்பானே வச்சுட்டேன். அதுமா ஈஸி மோடு வச்சுக்கிட்டேன், டிஃபிகல்ட்டி. ஏன்னா நானே பாட்டு தாங்க, எனக்கு விளையாட தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். அதனால தான் ஓகே ஷோ குவாடினேஷன் ஆன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுமா சீட்ஸ் ஆன் பண்ணிக்கிட்டேன். சீட்ஸில் வந்து கீப் இன்வென்ட்ரி, அதாவது நம்ம செத்தா நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி செத்தாக வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ராப் ஆகிடும், ஆனால் இதில் வந்து அப்படியே நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வேர்ல்டு க்ரியேட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஓகே ஓகே, இந்த ஜாய்ஸ்டிக் வச்சுக்கலாம், கீழே இருக்கல அதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வேர்ல்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு நல்லா ஸ்பானாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளாம் வாவ் சூப்பர். முதல்ல ஒரு வில்லேஜ் கிச்சிச்சு. ஓகே வாவ் வரலாள். ஓகே ஓகே, சீக்கிரமாக அந்த ஒரு வில்லேஜில் வந்து பிளாக் ஸ்மித் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். எஸ் கண்டிப்பாக அது இருந்துச்சு, எங்கள் முன்னாடியே இருந்துச்சு. பிளாக் ஸ்மித்னா இந்த இதுதான். இதுக்குள்ளே வந்து ஒரு செஸ்ட் இருக்கும், அதில் நிறைய லூட் இருக்கும், டைமண்ட்ஸ் கூட இருக்கும். எஸ் நம்மளுக்கு 6 டைமண்ட் கிடைச்சிச்சு. இப்போவே 6 டைமண்ட் கிடைச்சிச்சு வேற லெவலில். ஓகே, அதில் இருக்கிறது எல்லாமே லூட் ஆச்சு. அப்படி இந்த அயன் செஸ்ட் கிடைச்சிச்சு, அதையும் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போது மற்ற வில்லேஜை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வில்லேஜ்லேயே இதுதான் ரொம்ப பெரிய வீடு. இதுக்குள்ளே ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி, அங்கே லேட்ரு இருக்குது, அது மேலே ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை. என்னத்தோ சொல்கிறதோ. ஓகே, அப்படியே நான் மேலே வந்துட்டுருந்தேன். இங்கே பாருங்கள், ஆடு மாடெல்லாம் வளர்த்துட்ருங்க. ஓ அங்கே பாருங்கள் தலைவன் அயன் கோலம். இதுக்கு பார்த்து அயன் கோலம், இதுதான் வில்லேஜர் பைப்புகளெல்லாம் பாதுகாக்கிறது அந்த பைபிளில் தான். ஸோ அதனால் ஒவ்வொரு செஸ்ட்டாக பார்த்து நான் லூட் அடிச்சுட்டு இருந்தேன். இதில் எனக்கு காம்போஸ் கச்சிச்சு. ஓகே ஓகே, இதை மூடிட்டேன். அப்போது இப்போ நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பாருங்க என்ன ஒரு லக்கு, ரூயின் போர்ட்டல் கச்சிச்சு. ரூயின் போர்ட்டல் என்னென்னா, வேறு ஒரு டிமென்ஷனுக்கு போகிறது, வேறு ஒரு உலகத்துக்கு போகிறது. எப்படின்னா, அந்த உலகம் மாஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தண்ணி போட்டாலே பஸ்மம் ஆகிடும். நெக்ஸ்ட் எபிசோடில் போகலாங்க. ஸோ இந்த போர்ட்டலை வந்து இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 5-6 ஆக்சிஜன் போட்டால் வந்துடும். ஓகே, இந்த செஸ்ட்டில் வந்து நிறைய என்சான்மெண்ட் பொருள் கிடச்சிச்சு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் மட்டும் அதில் வச்சுட்டேன், ஏன்னா அதை வச்சு தான் நம்மளால் நெதர்க்கே போக முடியும். ஓகே, ஸோ நம்மளுடைய வில்லேஜை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, கூலாக இருக்குது அப்படியே. ஸோ இங்கே நம்ம வீடு கட்டிடலாம்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிட்டேன். அதுமா இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு நம்ம அப்படியே வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். சீக்கிரமாக அறுவடை பண்ணிவிட்டேன், நம்ம மறுபடியும் பிளான்ஸ் பண்ணிவிட்டேன், நம்ம போய் வீடு கட்டிடலாம். ஆனால் இதெல்லாம் பிளான்ஸ் பண்ணதுக்குள்ளேயே பாதி வந்து டேட்டா மாறிடுச்சு. நம்ம ஹோ வச்சு தான் பிளான் பண்ணோம் மறுபடியும். ஓகே, ஸோ அதுமாதிரி தேடி கொஞ்சம் மரமெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன், ஆக்ஸ் வச்சு. ஏன்னா மரம் கண்டிப்பாக தேவை, மரம் இருந்தால் தான் நம்மளால் வீடெல்லாம் கட்ட முடியும். எல்லாமே மரம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஓகேங்களா? ஓகே, அதுமா எனக்கு தூரத்தில் ஒரு பயம் கிடைச்சிச்சு. என்னென்னா, செரி க்ளோம் பயம். அதுதான் 1.20 நியூ வெர்ஷன் மைன்கிராஃப்டில் கிடைச்ச ஒரு புது பயம். ஓகே, அது அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது தான் இந்த ஒரு கேவை பார்த்து எவ்வளோ பெருசாக இருக்கிறதுல அங்கே போய் நம்ம கெத்தாக மைனிங் பண்ணலாம். ஸோ
அங்கே போய் நம்ம கொஞ்சம் ஓகே இவன் அச்சி சாவச்சுட்டு நம்ம கொஞ்சம் மீட்டும் உள்ளும் எடுத்துனேன். இப்போ போகலாம். இப்போ போய் அந்த மரமெல்லாம் வெட்டின்னு வரலாம். எவ்வளோ கூலாக இருக்குல்ல, அது பிங்க் கலர் வுட்டை தரோம். அதனால தான் ஒரு கூலான அப்டேட்னே சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ பிடிக்குங்க இந்த மரத்தை. நானும் அதனால தான் 1.20 நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நான் உட் எடுத்திருந்தேன். ஓகே, இப்போ நான் இந்த வேர்டில் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு பாஸ் என்டர் ட்ராகன், அதுதான் பெரிய பாஸ். அதை டிஃபீட் பண்ணோம். அது கூட சின்ன பாஸ் விதரை டிஃபீட் பண்ணோம். அது கூட வந்து இன்னொரு நம்மளுக்கு ஆபத்தான அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பில்லேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கோ அவங்களுடைய ரைடை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரைடை விக்ட்ரி பண்ணணும். அப்படியே கடலில் வந்து ஓஷியன் மான்மியூன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒருத்தன் இருப்பான், அவனையும் சாவடிக்கணும். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. வுட்டெல்லாம் எத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ ஓடி போய் நம்ம தூங்கிடலாம். ஏன் இந்த மாதிரி கெத்தாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட் விஷன் ஒரு பிஹேவியர் பேக் போட்டிருக்கேன். அதனால தான். ஓகே, ஸோ இப்போது சீக்கிரமாக நம்ம வில்லேஜ் கிட்டே வந்துட்டோம். நம்ம போய் இப்போ தூங்கிடலாம். ஓகே, அதெல்லாம் தாமே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம தூங்கிடலாம். ஓகே, தூங்கியாச்சு. நாளைக்கு என்ன ஆக போதும், நாளைக்கு எந்திச்சு எப்படியாச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறேன். கிரீபர் மறுபடியும் மூடு மா, அவ்வளோதான் செத்தேனா. அப்படி தான் நினச்சா நான் தப்பிச்சிட்டேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ பாவம் வில்லேஜ். ஓய், ஒரு வில்லேஜரே சாவிச்சிச்சு இதுங்க. நம்மளுக்கு வில்லேஜர் ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஐயோ என்னங்க, இன்னைக்கு காலையிலே இப்போ இந்த மாதிரி ஆகுது. சரி, இந்த வீட்டை நம்ம சரிப்படுத்திட்டேன். நம்ம அதுக்கு மூலமாக தூரையும் வச்சிட்டோம். பெட்டு வைக்கலாம் தான் போனேன், ஆனால் இனிமேல் நம்ம பெட் இது, அதனாலே வந்துட்டேன். ஓகே, ஸோ வில்லேஜர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. சாவாமல் இருங்கடாடே, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க வில்லேஜரு. அது அவங்கள வச்சு தான் நானும் என்சன்மெண்ட் புக்கெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, அதுவும் நம்ம எங்கே வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு நல்ல இடத்துல நான் தேடிட்டே இருந்தேன். இந்த இடத்துல நம்ம வீடு கட்டலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாச்சும் கெடுக்குமான்னு பார்த்தா நான் கிடைக்கல. ஓகே, இங்கேயே கட்டிடலாம். ஏன்னா இதுதான் வந்து அந்த செர்ரி ப்ளோம் பயோமுக்கு போகிற ஷார்ட்கட்டு. அதாவது இங்கேருந்து இருந்தால் தான் சீக்கிரமாக போக முடியும் வில்லேஜுக்கும் அந்த பயோமுக்கும். ஓகே, அப்படியே நானும் வந்து வீடை லே அவுட் போட ஆரம்பிச்சிட்டேன். லே அவுட்டும் முடிஞ்சு அதுமா பிளாக்ஸ் தான் பிளேஸ் பண்ணணும் இனிமேல் லே அவுட்டில். ஓகே, அப்படியே நான் பிளாக்கெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக கட்டிகிட்டு இருக்கேன். இன்றைக்குள்ளே ஃபினிஷ் ஆகுமா கேட்டிங்கன்னா தெரில, பார்த்துக்கலாம். முடிஞ்சால் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஆனால் எல்லா லேஅவுட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே நைட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இன்றைக்கும் நம்மளால் வீடை கட்டி முடிக்கவில்லை. ஓகே, ஸோ ஆனால் பாதி எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் பாதி தான் லேஅவுட்டில், ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்மளுடைய டே டூ வந்தாச்சு. அதுமா டே டூலேருந்து நல்லாவே நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வெறும் பிங்க்கோடே போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பியூஸ் லாக் அங்கே பார்த்தேன்னா அதனால் எடுக்க வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆக்ஸ் பாதியிலே ஒஞ்சிச்சு. அதனால் வந்து நான் எனக்கு நல்லா சரியாக எடுக்க முடில. அதனால் நைட்டே ஆயிடுச்சு. சரி, 64 மட்டும் எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தேன். இன்னொரு ஆக்ஸ் செஞ்சு அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். யாருன்னு பார்த்தா குட்டி தாம்பி ஸ்பைடர் மேலே உட்காந்து என்னை நடிச்சிட்ருக்கு. என்னத்த சொல்கிறதோ, ஐயோ. அதுமா நான் கையிலேயே ஏற்றிட்டு இருந்தேங்க. அதுமா 64 லாக் ஆகிடுச்சு எப்படியோ. சரி, வீட்டுக்கு ஓடிடலான்னு சொல்லிட்டு நானும் ஓடிட்டு இருந்தேன். அதுமா வந்துட்டு இருக்கும்போது இந்த குட்டி தாம்பி அயன் கோலம் அடிச்சிருந்துச்சு. அதுவும் அடிக்கலை, என்னன்னு தெரில. நம்ம காப்பாற்றி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். நம்மளுடைய டே டூவும் முடிஞ்சு இப்போது டே த்ரீ. ஓகே, முழித்த உடனே இந்த ரெண்டு பேர் மூஞ்சில தான் முடித்தேன். ஐயோ ஐயோ, என்ன ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டுருக்கு. நல்ல நாளாகவே இருக்காதா ஒரு நாளும். சரி, எப்படியோ நம்ம அதை டிஃபீட் பண்ணுறோம். அதுமாதிரி 50 மாப்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிட்டுருந்துச்சு. அதெல்லாம் க்ரீப்பர் எல்லாமே நான் அச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து வெஞ்சிச்சு கிஞ்சிச்சுன்னா முதல்லேருந்து கட்டிடணும். அதனால தான் அதுமா நான் செகண்ட் ஃப்ளோருக்கான ரூஃபிங்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெட்டர்லாம் போட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் ஃபினிஷாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருந்தேன் கொஞ்சம் நேரம். அதாவது ஏஎஃப்கே பண்ணுறது சும்மா பண்ணுறேன். அதுமா வந்து நான் மைனிங் போயிட்டேன். என்ன ப்ரோ மைனிங்னா,
அதாவது ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ண போயிட்டேன். ஸோ ஸ்டோன் எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு வுடன் பிகாஷன் தான் கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுமா கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் வச்சு போர்ச் வுட் கலெக்ட் பண்ணலாம் சீக்கிரம் சீக்கிரமானு சொல்லிட்டு போர்ச் வுடும் அந்த ஸ்பூஸ் லாக்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் போர்ச் வுடும் ஓக்லாவும் கலெக்ட் பண்ணியிருந்தேன். சைடில் இப்படியே சாண்டும் கலெக்ட் பண்ணியிருந்தேன். சாண்ட் எதுக்கு ப்ரோனா, சாண்டை வச்சு தான் நம்மளால் கிளாஸ் செய்ய முடியும். கிளாஸ் இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் வீடு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் அதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நைட் ஆகிடுத்து. எவ்வளோ மார்க்ஸ் பாருங்கள், என்னை அடிக்கிறதுக்காகவே நின்றுருங்க. ஓகே, எப்படியாச்சும் நம்ம ஓடிடலாம். வந்து தூங்கியோ ஆச்சு. சரிடா, இன்னைக்காச்சு எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் நிம்மதியாக கிராஃபிங் டேபிள் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம் நினச்சா சவுண்டு வந்துச்சு. என்னன்னு பார்த்தா தலைவனுங்க வந்துட்டானுங்கோ. இன்றைக்கும் எங்கள் மூஞ்சில் தான் முடிச்சேன். ஓகே, நம்ம நாள் இப்படியே போட்டிருக்கு, அதனாலே நம்மளால் வீடு கட்ட முடில. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக கட்டுறோம். அப்படியே எட்டுன வந்த ஸ்டோன் எல்லாம் வச்சு ஃபர்னஸ் செஞ்சிட்டேன். இதுலேருந்து தான் நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ண முடியும், கிளாஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ண முடியும். ஓகே ஓகே, கொண்டு வந்த சாண்டெல்லாம் இதில் போட்டு ஃபியூலுக்காக வந்து நம்ம வுட்டு கூட பிளாங்க்ஸ் வுட் பிளாங்க்ஸ் கூட போட்டுக்கலாம் நம்ம. அதனால் 64 inch நம்மக்கிட்ட சாண்டு. ஸோ நம்மளுக்கு 64 பிளாங்க்ஸ் கூட தேவைன்னு சொல்லிட்டு நானும் பிளாங்க்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, 63 inch 64 inch அது போட்டுட்டேன். அப்படியே நம்ம கீழே எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டேன், ஸ்மெல் பண்ண கிளாஸ் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டோம். அதுமா மேலேயும் ரூஃப் போட்டு முடிச்சிட்டோம். டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சில்ல. ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. இன்னும் கிளாஸ் எல்லாம் கீழே போடலை, ஏன்னா பாதி தான் போட முடிஞ்சு, அது சீக்கிரமாக ஸ்பெல்ட் ஆகலை அதனால தான். ஓகே, மேலே வந்து கொஞ்சம் ரூஃபிங் எல்லாம் போட்டோம். ரூஃபிங் எல்லாம் முடிஞ்சு சொன்னல நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுடைய வீடும் அப்படியே ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லா கிளாஸும் போட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். என்ன ப்ரோ இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னு தானே பார்க்குறீங்க? நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கு ஒரு கொஞ்சம் பிக்கானாவே போட்டுடலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த எபிசோடில் நம்ம நெதர்க்கு போகலாம், மைனிங் போகலாம். ஓகேங்களா, கெத்தாக இருக்க போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஓகே, இத்துடன் உங்கள் இந்த விடை பெறது உங்கள் எஸ்ஏபி ஆஷ். எல்லாருக்கும் டாடா பை, சி யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.